அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பை படைச்சிட்டு இங்கே ரெண்டு பேர் ரொம்ப அப்படியே சாதுவாக உட்காந்துருக்காங்க, எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு கொடுத்துட்டு, அண்ட் எஸ் லெட்ஸ் வெல்கம் அவர் வெரி ஓன் டைரக்டர் ஹெச் வினோத் சார் அண்ட் என்னன்னா ஹீரோட கேரக்டர் அப்படி படத்தில் வந்து ஹீரோ செய்கிற விஷயம்லாம் பயங்கர கட்ஸோடு இருக்கும். மற்றவங்க அதை செய்ய யோசிக்கிற டைமில் செய்கிற ஒருத்தராக ஹீரோ கேரக்டர் அதில் இருக்குது. மோர் ஓவர் அஜித் சாருமே அப்படி தானே பர்சனல் கேரக்டருமே. ஸோ அதனால் ஸோ இந்த ஒரு கேப்ஷன் நான் எதுக்காக கேட்டேன்னா, நோ கட்ஸ் நோ க்ளோரி நீங்கள் வச்சினாலே நம்ம ஆடியன்ஸ் அதாவது தல ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக கட்ஸான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்கணும் டைரக்டர் சார்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சில க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதை ஷூட் பண்ணுவாங்க, நீங்கள் டைரெக்டாக அவங்ககிட்டே பதில் சொல்லலாம். ஐ சார், அஜித் சார் இந்த படத்தில் நல்லவராக கேட்டவரா சார்? ட்ரெயிலர் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ட்ரெய்லரில் என்ன என்ன குழப்பம் இருக்குது? ட்ரெய்லரில் கேட்டவராக தானே காமிச்சிருக்கோம், அதில் என்ன குழப்பம்? ஸோ நீங்கள் அஜித் சாரை பற்றி ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்பீங்க இல்லையா, ஆஸ் ஹெச் வினோத் உங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அவர் நல்லவர்னா எவ்வளோ நல்லவர், எதனால அவர் நல்லவர்னு நீங்கள் சொல்லுவீங்க? படம் பண்ண ஆரம்பித்தும் போது ஒரு டாக்டர் பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக சீட்லாம் கிடச்சிட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட்லாம் கிடச்சிட்டு சென்னைக்கு வந்து தாம்பரத்தில் இறங்கினேன். அப்போ என்கிட்ட 2000 ரூபா பணம் இருந்தது, அதை வச்சு தான் நான் பிகின் பண்ணேன் லைஃபை. ரூம் பார்க்கணும், எல்லாமே பண்ணணும். அப்போ நான் இறங்கும்போது பார்த்தது வந்து அஜித் சாரோட ஒரு படத்து போஸ்டரை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அஜித் சார் மாதிரி யாருமே இல்லாத ஒருத்தர் வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளாக மாற முடியும்னா நம்மளாலையும் முடியும் அப்படின்னு தோணுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள் ஆரம்பித்து ஒரு டாக்டர் ஆரம்பித்து அவ்வளோ பெரிய ஆட்களை அவரால் இன்ஸ்பயர் பண்ண முடியுது. எதிர்வழியாக இன்ஸ்பயர் பண்ண முடியுதுன்னா, அவர் பேசலை, பேட்டி கொடுக்கல, எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் அவரோட வேலையை செய்கிறார். அவரோட வேலை செய்கிறது மூலமாக மட்டுமே அவர் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ண முடியுது. ஸோ அதான் அவருடைய கிரேட் குவாலிட்டி. கூட அந்த ஜேர்னியில் இருந்திருக்கீங்க. அண்ட் மஞ்சு மேம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பர்சனலாக நிறைய விஷயங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ பர்ஸ்பெக்டிவ், உங்கள் பர்ஸ்பெக்டிவில் அஜித் சார் ஒரு நாள் காஸ்டியூம் ட்ரையலுக்காக போயிருந்தேன்னா லொக்கேஷனில். அப்போ என்னோட கேரவனில் உட்காந்து காஸ்டியூம் ட்ரையல் எல்லாம் பண்ணி முடிச்சு சார் வந்து செட்டில் ஷூட்டிங்கில் இருக்கார். அப்போ நான் அவங்க அங்ககிட்ட சொல்லியிருந்தேன், சார் ஃப்ரீயானா கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்கள், நான் போய் சாரை மீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் திருப்பி நான் ஊருக்கு போயிடுறேன், ஃப்ளை ஏர்போர்ட் போயிடுறேன். இப்போ நான் சார் ஃப்ரீயாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்போ வந்து டோரில் நாக் கேட்டது. அப்போ சார் டோரே திறந்துட்டு, அஜித் சார் என்ன உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே லொக்கேஷனில் இருந்து என் கேரவனுக்கு வந்து என்ன இங்கே வந்து மீட் பண்ணார். ஸோ ஐ வாஸ் ஸோ டச்ட் பை இட். ஏன்னா அவரை மாதிரி ஒருத்தர் நான் லொக்கேஷனில் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு ஷார்ட் முடிஞ்சு என்னை பார்க்க இங்கே வந்திருக்காரு. ஸோ தட்ஸ் த வே ஹி ரெஸ்பெக்ட்ஸ் பீப்புள். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் அஜித் சார் எப்படி இருந்துச்சு? எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் அஜித் சாருக்கு ஒரு கதை இருக்கும். ஸோ அப்படி ஒரு கதையோடு தான் நான் அவரை பார்க்க போனேன். அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு சதுரங்க வேட்டையும் தீரனும் கலந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனும் காணும் பணமும் எல்லாம் கலந்த ஒரு ஹியூஜான கதை. அதோடு தான் நான் அவரை பார்க்க போனேன். ஆனால் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மூடில் இருந்தார். ஓகே. அவர் வந்து நான் வந்து இப்போ பிங்கை ரீமேக் பிங்கில் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் ஸ்ரீதேவி மேம்கிட்ட, இதை அடுத்து அதான் பண்ண போகிறன்ற மூடில் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, நம்ம பயங்கர ட்ரீம் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்க போவோம்ல. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் மீட்டிங் வந்து எனக்கு பிரேக், ஹார்ட் பிரேக். ஸோ நான் ரொம்ப சோகமாக திரும்பி வந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் எனக்கு ஃபோன் வந்தது ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் கழித்து. நான் வேறு ஸ்கிரிப்ட் எழுதி வேறு ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சுரேஷ் சந்திரா சார் தான் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, வினோத் நான் இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்ல ரைட்டர்னு சொல்லி தான் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ சார் மறுபடியும் என்ன கேட்க சொன்னார்னா, இதுக்கு ஒரு நல்ல ரைட்டர் தேவைப்படுறார் நேர்கொண்ட பார்வைக்கு, எல்லாராலையும் இந்த படம் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது எல்லாராலையும், எல்லாராலையும் அந்த கான்ஃப்ளிக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து எனக்கு ஒரு இமீடியட்டாக சார் அதை சொல்லும்போது அதை நோ சொல்கிறதுக்கான சான்ஸே இல்லை. நோ மீன்ஸ் நோ இதில் இல்லை. ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக நான் அதை எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக என் ஜோன்லேருந்து வேறு ஜோனுக்கு போய் அந்த படம் பண்ணேன். அதான் அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம்னா பிங்க் ரீமேக் தான். அதே மாதிரி அடுத்த கேள்வி. ஹாய் சார். சார் வலிமையில் வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு, அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க?
இப்போ வலிமைக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வந்தால் கூட அந்த படம் வந்து டூ டேஸ் கழித்து யார் பார்க்கணுமோ அவங்க பார்த்தாங்க, அவங்க என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும், எங்கள் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம். அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அதுக்கப்புறமா ரைட் ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே கொண்டு வரலையோன்னு தோணுச்சு. ஸோ அந்த படத்தை மார்க்கெட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு மார்க்கெட் பண்ணாங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த படத்தில். ஸோ சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம், ப்ரொடியூசர்ஸுக்கு சொல்லுவோம், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு சொல்லுவோம். பட் என்னன்னா, அந்த டைம்ல அவங்களுக்கு இருக்கிற பிசினஸ் ப்ரெஷர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல அவங்களால கரெக்டா அதை பண்ண முடியாம போயிடும். அண்ட் ஆஃப்டர் வலிமை அஜித் சார் என்ன சொன்னாரு, அவர் சக்சஸ் ஃபெயிலியர்ஸ் பத்தி யோசிக்கவே மாட்டாரு. இப்ப இந்த படம் துணிவு பயங்கரமா ஓடிருச்சு, பிளாக் பஸ்டர் ஆயிருச்சுன்னா கூட அவர் வந்து வா ஓடிருச்சு படம் பண்ணலாம்னு சொல்ல மாட்டாரு. வீரம், விவேகம், விஸ்வாசம், வலிமை, இது எல்லாமே ஹியூமனுக்கு தேவையான குணங்கள் தானே. அதெல்லாமே அஜித் சார் இருக்கிற குணங்களும் கூட இல்ல, அதுல வச்சா என்ன தப்பு இருக்கு? இல்ல ஆனா ஏதாவது வீன்ற பேர்ல வெறி அப்படின்னு வச்சா தப்பு, வலிமைன்னு வச்சா என்ன தப்பு? ஆனா கண்டினியூஸா வந்து அஜித் சாரோட படங்கள் வரும்போது எல்லாமே ஸ்டார்டிங் வி சீரீஸ்லயே தான் வந்தது. அதுக்கு ஸ்பெசிபிக் காரணம் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நான் பண்ண மூணு படத்துல ஒரு படம் தான் வி. சார் எதையும் இம்போர்ட் இன்சஸ்ட் பண்ண மாட்டாரு, இதை வச்சுக்கலாம் அதை வச்சுக்கலாம் அப்படின்றது. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கிறோம், அவ்வளோதானே. உங்களுக்கும் அஜித் சாருக்கும் இருக்க அஞ்சு ஒற்றுமை என்னன்னு சொல்லுங்க சார். ஆஹா, நைஸ் க்வெஸ்சன். ஆக்சுவலாக ஒரு ஒற்றுமை கூட இல்லை, நாங்கள் ரெண்டு பேருமே டோட்டலி ஆப்போசிட்டான ஆளுங்க. எல்லாத்துல எல்லா ஐடியாஸ்லயுமே டோட்டலா ஆப்போசிட்டா சார். எங்களுக்கு தெரிஞ்சே நீங்களும் ஸ்பிரிச்சுவல், அவரும் ஸ்பிரிச்சுவல். நீங்களும் ரொம்ப நிதானமா இருக்கீங்க, அவரும் ரொம்ப நிதானமா இருக்காரு. இல்ல, நான் எல்லாத்தையும் க்வெஸ்சன் பண்ணுவேன், அவர் எல்லாத்தையும் பிலீவ் பண்ணுவார். நீங்களும் இன்டர்வியூ தர மாட்டீங்க, அவரும் இன்டர்வியூ தர மாட்டாரு. நான் இன்டர்வியூ கொடுத்துட்டேன், அவர் கொடுக்கல. சரி, உங்களோட கரெக்டரிஸ்டிக்ஸ்ல ஒரு அஞ்சு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அப்படினா நான் அவ்வளவு சீக்கிரம் எதையுமே நம்ப மாட்டேன், யாரையுமே நம்ப மாட்டேன். அவர் ஈஸியா எல்லாரையும் நம்புவாரு. அவர் பக்காவா ட்ரெஸ் பண்ணி இருக்கணும்னு நினைப்பாரு, நான் அதை பத்தி கண்டுக்க மாட்டேன். அப்புறம் அவர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவாரு, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு, எல்லாரையும் விசாரிப்பாரு, பயங்கரமா ட்ரீட் பண்ணுவார். நான் அதை எதையுமே கண்டுக்க மாட்டேன். பாட்டுக்கு வந்தா நேரம் என் வேலை என்னமோ அதை அதை பார்ப்பேன். பைக் சுத் எனக்கு கியர் பைக் ஓட்டவே வராது. இது நான் கியர் பைக் தான் ஓட்டுவேன், அவர் ஓட்டாத வண்டியே இல்ல. படத்துல உங்க கூட வர்க் பண்ண ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டர் இங்க வரப்றாங்க, அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் சார். சோ லெட்ஸ் வெல்கம் தி சர்ப்ரைஸ் விசிட்டர் அகைன். வரும்போதே சொன்னேன், எதுவும் பண்ணிடாதீங்கன்னா எதுவும் பண்ணிடாதீங்க, அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்குள்ள உங்க ஆட்டிடியூட் வச்சு நீங்க சுட்டதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க காமெடி ஷோல எவ்வளவு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க? எப்படி இருந்தது துணிவு எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஷூட்டிங் வந்து எப்போ கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க, இது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்போ ஷூட்டிங் போவோம், ஷூட்டிங் போவோம்னு எக்ஸைட்ல இருந்தேன். திடீர்னு ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு, மழைலாம் வந்து நடுவில், ஐயோ நடா இது அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி உங்கள் கேரக்டர் எக்ஸைட் பண்ணிட்டாங்க, ஒரு பத்து நாள் வரும் உங்கள் கேரக்டர், நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஒரு நாள்ன்றது பத்து நாள் எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்ற ஒரு நியூஸ். இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு, தூக்கமே வரல நைட்டெல்லாம் எனக்கு. ஐயோ நம்ம தலைப்படத்தில் நடிக்கிறோமா, பத்து நாள் வேறு லைஃபே மாறுது, வேறு லெவல் மாசாக இருக்கும் அப்படி இப்படி ஒரே ஹாப்பியாக இருந்தது. திடீர்னு திருப்பி இதில் கால் பண்ணாங்க, தங்கதுரை டோட்டலாக அது வந்து மாற்றிட்டாங்க, டைரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாரு, ஒரு மூணு நாள் வந்தா ஓகே அப்படின்னா. மூணு நாள் ஆச்சு, ஓகே மூணு நாள்ன்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டேன் நான் திருச்சியில் மதுரையில் இருந்தேன், சரி கிளம்பிடலான்ட்டு. கரெக்டாக 7 மணிக்கு ஃபோன் பண்ணி, எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? நாங்கள் சார் ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டேன், இன்னைக்கு வராதிங்க.
ஆக்சுவலி எடுக்கிற போர்ஷனே இன்னும் டைம் ஆகுது முடியறதுக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து இன்னைக்கு வராதிங்க, இன்னொரு நாள் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. தூக்குமே இல்லை எனக்கு, அணி நேடெல்லாம் தூங்கினீங்க. ஐயோ என்னடா, இந்த படத்துல நம்ம இருக்கிறோமா இல்லையா, எப்போ ஒன்னாலும் மாறுது என்னன்னா. ஓகே அப்படின்ட்டு கடைசியா ஒரு நாள் திடீர்னு போனச்சாங்க, நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. நடக்குது கேள்விப்பட்டாலே பேன்ஸ்லாம் வந்துறாங்க. அதனாலே வந்து சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ஓகே, ஸோ அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போன ஸ்பாட்டுக்கு போயிட்டு டைரக்டரை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சுப்பா, டைரக்டரை பார்த்துட்டேன்டா. ஐயோ நம்ம படத்தில் இருக்கோம், படத்தில் போனால் தங்கதுரை பண்ணுறீங்க அப்படின்னாரு. அவர் ரொம்ப கேஷுவல் டைரக்டர் சாரு. இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கார். அவருடைய எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து வெளியே வந்தது கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்ஷன் கட்லாம் சொல்லும்போது எப்படி இருப்பார் அவர்? சவுண்டே இருக்காது அந்த இடத்துல, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில படங்கள்லாம் பார்த்தா சவுண்டாக ஓ போ வா தல் தல் பீல்டு பீல்டு கீழ்ட்ற ஒரு சவுண்ட் இருக்கல, ஒரு பரபரப்பு இருக்கல, அதெல்லாம் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக. ஆ தங்கதுரை பைக்கில் வாங்க, நான் வாங்கிட்டு போயிட்டு வாங்க பைக்கில் வாங்கிட்டாரு. ஸோ பைக்கில் வந்தேன், வந்துட்டு ஆ ஓகே 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 தங்கதுரை வந்தீங்கல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக வாங்க, ரொம்ப இதுவாகும். ஏன்னா படம் வர தலை படமா எனக்கு வர ஒரு ஃபியர் வரா டைரக்டர் இதில் பண்ணுறது, ஒரு லைட்டாக ஒரு வந்துடும் நம்மளுக்கு இயல்பாகவே. நான் சொல்கிறத பண்ணுங்க தங்கதுரை லைட்டாக, ஆ ஆ அப்படின்னு போதும் செட்டில். ஆ அவர் அவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வாங்குறாரு வேலையை. இல்லை இந்த செட்லலாம் நீங்கள் ஷோ பண்ணும்போது நான் ஜோக் சொல்வா ஜோக் சொல்வான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி அங்கே போய் நீங்கள் வந்து ஏதாவது கேட்டிங்களா? நான் அது மாதிரி கேட்கல, ஏன்னா அங்கே போனோடனே நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு. தலை படத்தில் நடிக்க போகிறோம், தியேட்டரில் வரும்போது ஆடியன்ஸ்லாம் கத்துவாங்க, அப்படியே ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னு அது இதுவாகிச்சு. ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு ஒரு இதுவாகிச்சு, என்னன்னு பார்த்தா நான் போன சூரியன் தலையே வரல. எங்க காம்பினேஷன் சீன் இல்லாமல் நான் போன உடனே நாலு கேரவன் இருந்தது, வந்த உடனே என்ன எந்த கேரவன் அஜிஸா இருக்காரு, எந்த கேரவன் அஜிஸா இருக்காரு ஃபுல்லாக கேட்டிருக்கேன். இருங்க இருங்க சொல்கிறேன், அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் ஒருத்தர் நாலு கேரவன் இருந்துச்சார். நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, நான் படத்தில் நடிக்கிறவங்களுக்கே அப்டேட் இல்லையா, யோசிச்சு பாருங்க. கரெக்டாக 10 மணிக்கு சொல்கிறாரு தலை வரலங்கன்ட்டு, தலை வரலையா? நான் வேறு ஸ்பாட்டுக்கு வந்தோடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இப்போ பாரு இன்னைக்கு இன்னொரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ வரேன் பாரு, இங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் எனக்கு ட்விஸ்ட்டு தலை வரவே இல்லை, அவர் வரவே இல்லை. அப்புறம் கோடைட்டுக்கெலாம் போய் கேட்டேன், என்ன சார் இல்லை தங்கதுரை நீங்கள் படம் பாருங்கள் தலை உங்க கூட நடிப்பார் பாருங்கள். நாங்கள் எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் டப்பிங் கூப்பிட்டாங்க ஃபோர் ஃப்ரேம்ஸில், ஃபோர் ஃப்ரேம்ஸில் டப்பிங் போயிட்டு பேசுகிறேன். அப்போ பார்த்தா நான் பைக்கில் வரும்போது ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன், என் கூட பேசிகிட்டு இருக்குது தலை, வேற லெவலில் இருந்தது. அந்த சீனை பார்க்கும்போது அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆச்சு, அப்படியே மனசெல்லாம் கூலிங் ஆயிடுச்சு எனக்கு. அப்பா வண்டண்டா ஒரு சீனு காம்பினேஷன்ல இருக்கணும் நம்ம. அப்படியே அவரு சாரு கேட்க வந்து ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருந்தார் பாக்குறதுக்கு. தலை படத்துல ஒரு சீன்ல அப்படி கிராஸ் ஆனாலே எவ்வளவு பெரிய மாசு அந்த இது கிடைச்சது. ரொம்ப நன்றி சார். இல்ல தங்கதுரை ஒரு சீன் வந்தாலும் பயங்கரமா கிளாப் வாங்குவாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ, நல்லா இருக்கும் சார். ஆனால் உண்மையை சொல்லிடுவேன் சார், இப்போ தான் சார் ஏதோ பேசிகிட்டு இருந்தாரு, தங்கதுரையோட ஒரு போர்ஷன் மட்டும் அது இன்னும் கரெக்டாக இருக்குமா, அதனால அது மட்டும் ஏதோ கட் பண்ணுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க சார், நீங்கள் ஃபோனில் ஏதோ எடிட்டில். ஏன்னா நியூ இயர் முதலாக தான் வேணும், ஐயோ அந்த சீன் எடிட் ஆகக்கூடாது கடவுளே. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வடபயணி கோயிலில் வச்சு வேணும் முதல் அந்த சீன் எடிட் ஆகிடக்கூடாது. நான் வேற ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லியிருக்கேன் எப்படியாச்சும் எடிட் ஆகிடக்கூடாது. இந்த படம் இல்லாம நீங்க எப்படி அந்த படத்துல நடிச்சீங்கங்கறதே ஒரு படமா எடுக்கலாம் போல, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து சொன்னீங்க. சரி, இப்போ நீங்க அஜித் சார் படத்துல நடிக்கிறீங்க, காம்பினேஷன்ல இருக்கீங்க அப்படின்றத உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட சொல்லிருப்பீங்கல்ல, என்ன சொன்னாங்க? எல்லாம் என்ன படம் துணிவா வேற லெவல்ரா வேற லெவல்ரா துணிவு, ஐயோ மாசு மாசு ஓப்பனிங் ஷோ பண்ணிடலாம் கலைக்கிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பயமா இருக்கு டைரக்டர் எப்படி திங்க் பண்ணுறது ரொம்ப யோசிப்பாரு, ரொம்ப லென்த்தாக இருக்கு எதை தூக்கலாம், அந்த தங்கதுரை எதுக்கு வராமல். தங்கதுரை பற்றி சொல்லணும்னா, தங்கதுரை ஷூட் பண்ணும்போது சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்கல்ல ஒரு 100 பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே அவர் தெரியுது. ஏய் ஒரு வயசான அம்மா கேட்குறாங்க, யார் அந்த பையன், யார் நடிக்கிறது, யார் ஹீரோன்னு கேட்கும்போது, ஹீரோ இல்லை பழைய ஜோக்கு தங்கதுரை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது அவர். ஸோ அது வந்து அவர் அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அது அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு.
ஆக்சுவலி ஒரு டிராவல் மாதிரி எடுத்தாங்கன்னு, ஒரு டிராவல் மாதிரி பைக்கில் வரா மாதிரி பைக் ஓட்டின போய் பின்னாடி ஒரு கேமரா ஸ்டார் உட்காந்துட்டு கேமரா அப்படி எடுத்துன்னு போகிறாங்க. ஓட்டினா வரோம் திடீர்னு இன்னொருத்தன் பைக்கில் கிராஸ் பண்ணால் தங்கதுரை எந்த பக்கம் யாகத்துல மறைச்சு எடுத்துன்னு போறாங்க கார்ல வச்சு கேமராவை கட்டி விட்டு போறான். அப்புறம் இன்னொரு கட்டில் கட் பண்ற ஒரு மளிகை கடந்து ஏ தோபாட்டி தங்கதுரை போயிருக்கிறான். நான் அதெல்லாம் அவரு தங்கதுரை டைலாக் ஒன்மோர் ஒன்மோர் ஒன்மோர்ன்றாரு. எனக்கு இதெல்லாம் வர இவங்க எல்லாம் கை காட்ட வேண்டியதாகுது. இந்த மாதிரிலாம் நடந்தது. நல்லா ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். படத்துல வந்துட்டு எவ்வளவு பட்ஜெட் இருந்தாலுமே இந்த பெரிய ஆர்டிஸ்ட் போயிருக்கலாமே அப்படின்னு நிறைய மீம்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம் சார். அந்த கதைக்கு தேவைப்படுற ஆர்டிஸ்டை நம்ம சர்ச் பண்ணி தான் போடுறோம். படம் பார்க்கும்போது நான் வாய்ப்பு கொடுத்தன்றதுலாம் தெரியாது இல்லை, தங்கதுரையோட பர்ஃபார்மன்ஸ் தானே தெரியும். ஸோ இப்போ துணிவு படத்துக்கு வந்து தங்கதையும் ஒரு பார்ட் ஆஃப் த டீம். ரொம்ப ப்ரௌடாக இருக்கு நிஜமா. அஜித் சாரோட படங்களில் இருக்கிற டயலாக்ஸ் நீங்கள் சொல்லணும், அது வந்து வினோத் சார் கண்டுபிடிக்கணும். அப்படிங்களா? சரி ஓகே. என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். இது வேறையா? கமான் சார். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், தீனா தீனா தீனா. சூப்பர். அடுத்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் பில்லா பில்லா. அது ரெட் ரெட். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. மங்கத்தா ஒரு மெல்லிய கோடு, கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்தா நான் நல்லவன், கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தா நான் கெட்டவன். ஐயோ கௌதம் மேனன் சார் படம். கௌதம் என்ன அறிந்தால். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது துணிவு ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு துணிவு படத்தோட டைரக்டர் ஹெச் வினோத் சார் அண்ட் மஞ்சு வாரியர் மேம் இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கூட பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். சோஷியல் மீடியாலும் சரி, அதுக்கப்புறம் ரியல் லைஃப்லையும் சரி, ஃபேன் ஃபைட் நிறைய நடக்குது, அதை பற்றி ஏதாச்சும் உங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா? அது ஒரு ரிஃப்ரெஷ் பட்டனாக இருக்கிற வரைக்கும் ஓகே. உங்கள் வேலைகளுக்கு நடுவில் நீங்கள் இந்த மாதிரி ஜாலியாக சண்டை போட்டு உங்கள் வேலைகளுக்கு திரும்பி போயிட்டீங்கன்னா ஓகே. அதையே வேலையாக வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஆபத்து. அதுக்கு ரெண்டு யாருக்குமே பிடிக்கல, எந்த ஆர்டிஸ்ட்க்கும் அது பிடிக்கல. ஆனா ஹி இஸ் அவேர் ஆஃப் எவ்ரிதிங் இல்ல சார், அதனால தான் வந்து இதெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ உங்ககிட்ட வந்து சேந்துரும் இந்த மாதிரி விஷயம்லாம். நீங்க யாரையாவது பார்த்து தானே ஆகணும். நீங்க சோஷியல் மீடியாக்குள்ள போலனா கூட அது உங்களை நோக்கி வந்துடும். இதெல்லாம் பார்த்து அவர் வருத்தப்படுவாரா? கண்டிப்பா வருத்தப்படுவார். உங்க சண்டையில ஏதாவது ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, மீடியா எப்படி பேசும், மக்கள் எப்படி பேசுவாங்கன்னா அஜித் சார் போய் பார்த்தாரா கேட்பாங்க. அது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் வந்து அவருடைய வேலையை செய்கிறாரு, நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்க. அவர் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. நீங்கள் திருப்பி அவருக்கு கொடுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி அவரை மாதிரி ஜெயிச்சு காட்டுறது தான். அஜித் சார் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்கிறானா? வந்து டப்பிங் வந்தாருன்னா அங்கே குக்கிங் நடக்கும். அது வந்து என்னென்னா ஒரு நாள் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே போடாமல் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு மட்டன் சமைச்சார், ஒரு சூப் மாதிரி. அந்த மாதிரி ஒரு சூப் நான் சாப்பிட்டதே இல்லை. நான் வந்து சார் என்ன பண்ணீங்க இதில் அதை மட்டும் சொல்லுங்கள், நான் ஒன்றுமே பண்ணல சார், ஜஸ்ட்டு குக் சிம்பிள் குக்கிங் தான் அப்படின்னாரு. ஆனால் நான் அதை நான் வீட்டில் போய் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், கேட்டு அந்த மாதிரி வந்ததே இல்லை. சமைச்சு சாப்பிட்டதுலேயே எனக்கு அந்த மட்டன் சூப் மாதிரி ஒரு டிஷ், அது என்ன டிஷ் பேர் எனக்கு தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. உப்பு ஜாஸ்தி ஆடும், காரம் ஜாஸ்தி ஆடும். ஆனா சாருக்கு தெரிஞ்சிடும் அது நல்லா இல்ல, ஆனா சொல்ல மாட்டேன் எவனோ அப்படின்ட்டு. உடனே அடுத்த நாள் வந்து அதே டிஷ் சமைச்சு கொடுப்பாரு. அதே டிஷ் இன்னும் பர்ஃபெக்டாக அவரை ரெக்டிஃபை பண்ணி சமைச்சு கொடுத்துருவாங்க. அஜித் சார் வந்து பைக்கிங் சூப்பராக பண்ணுவார், பைக் ரேசிங் சூப்பராக பண்ணுவார். அதை தாண்டி அஜித் சார் இந்த விஷயமும் சூப்பராக பண்ணுவார். அந்த மாதிரி ஏதாவது அஜித் சார் ஒரு செம்ம அக்கௌண்டன்ட், வீட்டு கணக்கில் ஆரம்பித்து எல்லா கணக்கும் அவர்கிட்ட இருக்கும். ஓ, அதாவது சின்ன சின்ன கணக்குலேருந்து பெரிய பெரிய கணக்கு வரைக்கும் எல்லாமே அவரே பார்த்துப்பார். அந்த அட்வைஸை நமக்கும் கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அந்த பணத்தை வந்து மூணாக பிரிச்சுருங்க. ஒரு அமௌண்ட் வந்து டேக்ஸ் அமௌண்ட், அதில் கையே வைக்காதீங்க, எடுத்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. அது மக்கள் காசு, கவர்மெண்ட் காசு. எடுத்து வச்சிட்டிங்கன்னா கட்டும்போது இவ்வளோ கட்டுறமே அப்படின்ற வருத்தம் வராது. மீதி இருக்கிற காசில் ஒரு 10% எடுத்து
ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு வச்சுருங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, எங்கேயாவது பார்க்கும்போது வரும் அப்படிலாம் வரும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு 10% வச்சுருங்க, மீதி தான் உங்கள் பணம். அதில் தான் நீங்கள் உங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்கறது, உங்கள் லைஃப் லீட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணுங்கள். இதுதான் பார்க்குறவங்களுக்குலாம் அவர் கொடுக்குற அட்வைஸ். மேம் கிட்ட கேட்கணும், மேம் உங்களுக்கு அஜித் சாரோட ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்? நான் வந்து மேடமால் மறக்க முடியாத மூமெண்ட் ஒன்று சொல்லவா எல்லாருக்கும். மேமை வந்து நடுக்கடல் ஷார்ட்டில் இவங்க ஓடி போய் போட்டில் ஏறி போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும், ஸ்பீட் போட். கேமராமேனு சார் எல்லாம் இருக்காங்க. இது மேம் எடுத்து அசால்ட்டாக பைக்கை ரைட் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. போயிட்டு ஷார்ட் ஓகே, அப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் கரைக்கு திரும்பி வரணும். வந்து இறங்கும் போது எல்லாரும் அப்படியே பதட்டமாக வந்து இறங்குறாங்க. இறங்கும் போது சொல்கிறாரு நீரவ் சார், சொல்கிறாரு உங்களுக்கு உயிர் பயம்னா என்னன்னு தெரியணும்னா மேடமோட போட்டில் போங்க. என்னப்போ சாதாரண ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி கடல்ல இருக்கிறதுக்கு ஓட்டுறாங்க. அப்படியா? என்ன இது பண்ணும்போது அது அஜித் சார் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு. ஏன்னா தெரியாது, போட் ஓட்ட தெரியாது, தெரிஞ்சாதானே அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுவோம், சுத்தமா தெரியாது. அதாவது சி வந்து ரொம்ப ஹார்டான ஹார்டா இருக்கும்ல, அதாவது வேவ்ஸ் வரும், வேவ்ஸ் வரும்போது கம்மியா போனோம், வேவ்ஸ் வரும்போது திருப்பி போனோம், அதை மேனேஜ் பண்ணி போனோம்ல. இவங்க எதை பத்தியும் கவலைப்படல, யாரு வேணா வாங்கடா எதிரில. அதாவது இனிமேல் உங்க கூட நான் போட்ல வர மாட்டேன்னு எத்தனை பேர் மேம். அதாவது நீரவ் சார் வந்து என்கிட்ட இவங்களுக்கு ஷார்ட் ஓகே இல்ல, மறுபடியும் ஓட தேவையில்லை அப்படின்னு கேட்டாரு. வழக்கமா அவங்க கிட்ட கதை தானே சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, இதெல்லாம் கேரக்டர்லாம் எப்படி இருக்கும், அதோட டெப்த்து லேயர்ஸ் இதை பத்தி தானே பேசுவாங்க, லுக்ஸ் எப்படி இருக்கணும் அதெல்லாம். நாங்க வந்து மேம் உங்களுக்கு போட் ஓட்ட தெரியுமா, ஷிப் ஓட்ட தெரியுமா, லாரி ஓட்டுவீங்களா? ஆனா ஆரம்பத்திலேயே வந்து பைக் ஓட்ட தெரியுமா, போட் ஓட்ட தெரியுமா, ஃபயர் வண்டியா, அது ஓட்ட தெரியுமான்னு கேட்கும்போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? கன் கரெக்டா எப்படி பிடிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப அது கூட நான் சார் கிட்ட, சார் இது கன் எப்படி பிடிக்கிறது, சார் அன்பா அப்படியே ரொம்ப பேஷண்டா சொல்லி கொடுப்பாரு எல்லாம். நாங்க இங்க இப்போ ஒரு கன்னு தரோம், ஒரு டம்மி கன்னு மேம், அது நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றது சும்மா எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு காமிக்கணும். ரியலி? ஓகே, எஸ் கன் ப்ளீஸ். இந்த கன்னை எப்படி வெச்சுக்கணும் கையில அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது 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 இங்க வைக்க, இங்க வைக்கணும். ஓகே, அண்ட் தென் இது சரியா கன் யூஸ் பண்றவங்க பார்த்தா என்ன திட்டுவாங்க. இப்போ வந்து இந்த கன் உங்க கையில இருக்கனால எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ஏதாவது ஒரு மாஸான டயலாக் அஜித் சாரோட டயலாகே சொல்லிட்டு இப்போ வந்து அந்த கேமராவை பார்த்து அப்படி ஒரு ஷாட் சார். சேரோம் அந்த வார்த்தையில நான் முதல் தடவை தான் நான் பேசினேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சார், நிறைய யங் டைரக்டர்ஸ்க்கு அஜித் சார் கூட மூவி பண்ணணும்னு ஆசை இருக்கும் சார், அந்த மாதிரியான யங் டைரக்டர்ஸ்க்கு அஜித் சார் அப்ரோச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க, ஒரு நாள் அஜித் சார் கூப்பிடுவார், அவ்வளோதான். ஏன்னா அவர் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காரு, அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த டைரக்டரோட ஒர்க்கு அவர் கூப்பிடுவார். அவருக்கு இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும், இந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்தா அவருக்கு பிடிக்கும், ஒத்துப்பார், அந்த மாதிரி ஏதாவது. படம் வந்து மக்களுக்கு ஹோப்பையும் நம்பிக்கையும் கொடுக்கணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும், இதுதான் ஒரு ஐடியா. அவர் வந்து பயங்கர கெட்டவனா நடிக்கணும், பல பேரை கொல்லணும், அந்த ஐடியாலாம் இல்லை. அதாவது அஜித் சார் கதை கேட்கும் போது ஃபுல் ஸ்கிரிப்ட்லாம் கேட்க மாட்டார், ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப கேட்சியா இருந்ததுன்னா போதும் அவர் ஒத்துப்பாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி. நிறைய பேர் அது நான் சொல்றது அவர் கேட்க மாட்டாருன்னா கண்டுக்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்லை, நான் சொல்றது அவரு பிலீவ் பண்ணுவார், இந்த பையன் பண்ணுவான் பிலீவ் பண்ணி தான் கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து அந்த பிலீவபிலிட்டியை ஃபெயிலியர்ஸ் வரும்போதும் மாற்றிக்க மாட்டார். நம்ம மாற்றிப்போம் இல்லையா, ஒருத்தனை நல்லவன் சொல்லுவோம், அப்புறம் ஏய் அவன் சரியில்லடான்னு சொல்லுவோம்ல, அவர் மாற்றிக்க மாட்டார். நான் உன்னை நம்பினேன் உன்னால் முடியும்னு நிற்பார் கூட, அதான் அஜித் சாரோட ஸ்பெஷாலிட்டி. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னைக்காவது அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, என்ன என்ன எதுக்கு சார் நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அந்த மாதிரி ஏதாவது? நிறைய வாட்டி கேட்டேன். என்ன சொன்னார்? சிரிச்சார் அவ்வளோ. வினோத் சார், தீரன் படம் கூட நீங்கள் வந்து அஜித் சாருக்காக எழுதின ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையா? ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணிட்டோடனே எல்லார் மைண்ட்லேயும் தோன்றது டாப் ஸ்டாரோட ஒர்க் பண்ணுன்றது தானே. ஸோ அஜித் சார் ஒரு டாப் ஸ்டார்ன்றதுனால அவர் இந்த கதையில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் கண்டிப்பாக. நீங்கள் போய் அவர்கிட்ட இந்த கதை சொன்னீங்களா?
நான் தான் சொல்கிறேனே, அஜித் சாரை போய் நம்ம பார்க்கறதுன்றது ப்ராக்டிக்கலி பாசிபிலிட்டி கம்மி. அவராக உங்களை கூப்பிடுவார். இப்போ வந்து நாங்கள் வந்து எல்இடியில் சில பிக்சர்ஸ் போடுவோம். அந்த பிக்சர்ஸில் உங்களுக்கு என்ன அந்த மெமரியில் தோணுது அப்படின்றத நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். போனி சார் வந்து அவர் அப்பா ப்ரொடியூசரு, அவர் ப்ரொடியூசரு, அவர் லைஃப் ஃபுல்லாகவே சினிமா தான், சினிமா தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. அவ்வளோ மொத்த லைஃப்லேயும் கூட அவர் பேர் எவ்வளோ வாட்டி உச்சரிக்கப்பட்டிருக்குமான்னு தெரில. அஜித் சாரோட படம் பண்ண பிறகு அஜித் சார் ஃபேன்ஸ் பண்ண அட்ராசிட்டி இருக்கு இல்லையா? ஸோ போனி சார்ன்ற பேர் வந்து ஐ திங்க் ட்விட்டரில் கணக்கெடுத்தால் அத்தனை கோடி வாட்டி வந்திருக்கும். ஸோ ஐ திங்க் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார்னு நினைக்கிறேன் இது போனி சார். ஐ திங்க் இதை எனக்கு போனி சார் தான் அமிச்சார். சி நம்ம ஏதாவது சி என்னை இப்படி போட்டிருக்காங்களாம், ஏதாவது அப்டேட் கொடு அப்படின்னு சொல்லார். நான் சொன்னேன் இருந்தால் தானே சார் கொடுக்கறதுக்கு, ஷூட்டே நடக்கலல்ல கொரோனா டைமில், ஷூட்டே நடக்காதப்போ என்ன அப்டேட் கொடுக்குறது, என்ன யார் யார் நடிக்க போகிறா ஃபைனலாக அப்படின்னு தெரில, யார் யார் உயிரோடு இருப்போனே தெரில, என்ன அப்டேட் கொடுக்குறது. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் ஃபேன்ஸ்க்கு வந்து பயங்கர ஒரு ஆர்வம் இருந்தது, பட் எங்களால் கொடுக்க முடியல, அதான் உண்மை. ஸோ ஒரு படத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த அஞ்சு மேட்டர் தான் இருக்குது. ஃபஸ்ட் லுக்ஸ், அப்புறம் ஒரு மோஷன் போஸ்டர் பண்ணலாம், ஒரு ரெண்டு மூணு சாங் இருக்கும், ஒரு டீசர்ட் ட்ரெய்லர் பண்ணலாம், இல்லை மேக்கிங் பண்ணலாம், ஆறு ஏழு கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ ரிலீஸுக்கு ஒரு 60 days முன்னாடி ட்ரை பண்ணால் வீக்லி ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம். நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்டேட் அப்டேட்னு ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்சிடும் 3 months. அப்புறம் எதை நீங்கள் போடுவீங்க? அப்புறம் படத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுடணும். அதுதான் வலிமைக்கு நடந்துச்சு. அப்டேட் அப்டேட்னு கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு போட்டு தியேட்டரில் கொஞ்சம்தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அது என்ன ஆகுன்னா அப்புறம் உங்களுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மூடுக்கு போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த அப்டேட் கேட்குறதுன்றது வந்து ஜென்ரலான ஒரு செய்தியாக தெரிஞ்சுக்க விரும்புறது ஓகே, படத்தோட மெயினான விஷயங்களை கேட்காமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, இது நீங்கள் சொன்னனால நான் இதை கேட்குறேன். அதனால தான் துணிவு ட்ரெய்லரில் எதுவுமே எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியல. அந்த கதையோட ஒரு சின்ன துணிவு ட்ரெய்லரில் பண்ணல, துணிவு ட்ரெய்லரில் அந்த படத்தோட கதை இருக்குது, நீங்கள் மறுபடியும் பாருங்கள் தெரியும். இதை பற்றினது தான் படம் அப்படின்னு தெளிவாக இருக்காதுல்ல, அதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் அப்படின்லாம். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் வலிமை அப்டேட். இதோட அது முடியல, இன்னை வரைக்கும் சிஎஸ்கேலயோ ஏதோ ஒரு பிளேயர் வாங்கினா வலிமை அப்டேட் தான் போடுறாங்க. இதோட இம்பாக்ட் தான் நினைக்கிறேன். எதுவுமே பண்ணாம, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம, அந்த ஃபேன்ஸ் மட்டுமே ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பை கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ டைம் போடுறாங்க அப்படின்றது வந்து பயங்கரமான விஷயம். அது பெரிய ப்ரெஷர் எனக்கு. ஏன்னா இப்போது ஒரு ஃபேன் வந்து ஒரு படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ப்ரொடியூசராக மாறிடுறாங்க. என்ன இப்படி பண்ணணும், ப்ரொமோஷன், இவங்களெல்லாம் காசு பண்ணணும், இந்த மாதிரி கதை இருக்கணும். ஸோ ஒரு ப்ரொடியூசர் மாதிரி, ஒரு டைரக்டர் மாதிரி, ஒரு அந்த பார்ட் ஆஃப் த ஃபிலிமாக அவங்க மாறிடுறாங்க. ஓகே, வெரி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். இது எப்படி சார் நடந்தது? இப்போ இந்த டைமில் நீங்கள் இருந்தீங்களா அங்கே? அங்கே இல்லை, ஒரு 2 kilometers தள்ளி, சம் ரொம்ப கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தேன். நான் வந்து இன்னும் ரொம்ப நேரமாக யாரும் வரலையேன்ட்டு நான் வந்து ஒரு பைக் அசிஸ்டண்ட்டோட எடுத்துகிட்டு போய் அங்கே பார்க்கும்போது நான் மோஸ்ட்டாக பயந்த மூமெண்ட் அது தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தது பைக்கை தான். அந்த பைக் வந்து உடஞ்சி கடந்தது, 26 lakhs அந்த மாதிரி பைக்கு, அது உடஞ்சி கடந்தது. நான் டக்குன்னு எனக்கு பைக்கே பார்த்துட்டு ஒரு செகண்ட் இருந்துட்டு டக்குன்னு தான் தோணுச்சு, ஐயோ அஜித் சார் தான் ஓட்டிட்டு வந்தாருன்னு. திரும்பினா அவர் வந்து ஹிப்பில் ஒரு கை வச்சுட்டு அமைதியாக நின்னார், ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருந்தது. அப்படின்னோடனே நான் அவர்கிட்ட போனால் அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை சார், பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஷூட்டிங் பண்ணலான்னு சொன்னார். எனக்கு அது சார் அது இல்லை சார், அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து எப்பவுமே சேஃப்டி கியர்னு சொல்லுவேன் இல்லையா, இது ஹெல்மெட் போடணும் அதெல்லாம் சொல்லுவேன் இல்லையா, அதுதான் இதை என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெயினை காட்டிக்கவே இல்லை அவர். மறுநாள் ஷூட் வந்தார். இதை வந்து மேக்கிங்கில் போடலாமா வேணாமான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தது. ஏன்னா இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒரு ட்ரோல் மெட்டீரியல், பைக் ஓட்ட தெரியுமா தெரியாதா அப்படின்ற அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு நான் வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணி நான் அந்த மேக்கிங்க்குள்ளே அதை கொண்டு வந்தேன். ஏன் அதை கொண்டு வந்தேன்னா, லைஃப்பில் விழுறது வந்து
எல்லாரும் விழுவாங்க. நான் சொல்றது பைக் ஓட்டுறதுல மட்டும் இல்லை, எல்லா செயல்கள்லையும் ஏதோ ஒன்று பண்ணும்போது விழுவோம். ஆனால் எந்திரிச்சு நிற்கிறமான்றதானே மேட்டர். நீங்கள் வந்து அது அந்த அந்த ஒரு ஷாட்ல இருக்கு சார்னு சொல்லி நான் அதை வந்து பண்ணி வச்சேன். கண்டிப்பா அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உங்களை திட்டிருப்பாங்களா, ஏன்னா டார்ச்சர் பண்றீங்க தலைய அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி திட்டிருப்பாங்கல்ல சார்? இல்ல கண்டிப்பா திட்டிருப்பாங்க, ஏதாவது வந்துச்சா? ஏன்னா ஒரு வாட்டி சிவா சார் சொல்லியிருக்காரு, விவேகம் மேக்கிங் வந்த உடனே அவருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி தலைய ஏன் டார்ச்சர் பண்றீங்க, அவர் இஷ்டத்துக்கு கொடுங்க, அவர் எப்படி வராரோ அது போதும்னு சொன்னாரு. அந்த மாதிரி மிரட்டல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா சார்? இல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, மெசேஜ் கூட வராது. அந்த போஸ்டர் வந்து சந்தோஷ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அமைச்சாரு. நான் கேட்டேன், சபரிமலைக்கு மாலை போடுறதே அவன் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை பேசுகிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டுறதுக்கு தான் போகிறான். அங்கே போய் கூட துணிவு பற்றி ஒருத்தன் ஒரு குரூப் வந்து பண்ணியிருக்காங்கன்றது பயங்கர டச்சிங்கான மொமெண்ட் அது. ஆனால் என்னென்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் அஜித் சார் ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிடுவாங்க, ட்ரெண்ட் செட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு கனெக்ட் இருக்குது, அதனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க, நீங்கள் யூஸ்வலாகவே வந்து மாலை போடுற ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக இல்ல ஒரு ஸ்பெஷல் ரீசன்காக இந்த வருஷம் நீங்க மாலை போட்டுருக்கீங்களா? வெக்கப்படாம கொஞ்சம் எங்களுக்கு இதை சொல்லுங்களேன். சரி, நான் நிறைய வாட்டி மாலை போட்டிருக்கேன், ஒரு சிக்ஸ் செவன் டைம்ஸ் போயிருக்கேன் நான். கடவுள் இருக்கு இல்லை அந்த டாபிக்குள்ளே நான் போக மாட்டேன். எனக்கு வந்து எனக்கு கடவுள் வேணுமா இல்லையா அப்படின்னா எனக்கு தேவைப்படுது. ஏன்னா கடவுள் இல்லை அப்படி இல்லாமல் வாழ்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கிளாரிட்டியும் தைரியமும் தேவைப்படுது. அது எனக்கு இன்னும் ஃபுல்லாக அந்த ஜோனுக்குள்ளே நான் போகல, அவ்வளோ தைரியமும் கிளாரிட்டியும் எனக்கு வரலை. ஸோ என்னுடைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்னுடைய சிக்கல்கள்லேருந்து என்னை மூவ் ஆன் பண்ணிக்கிறதுக்கு கடவுள் தேவையாக இருக்கார் எனக்கு. ஸோ எனக்கு அதனால் நான் கடவுளை கும்புறதன் வழியாக மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணவோ, கடவுளை வச்சு நான் ஒரு அதிகாரத்தை அடையவோ, அல்லது கடவுளை வச்சு ஒருத்தரை வெறுக்கவோ அல்லது பிரிக்கவோ ட்ரை பண்ணும்போது தான் கடவுள் பிரச்சனையாக மாறுறார்ல. ஸோ எனக்கு கடவுள் வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஒரு எக்ஸுக்கு ஒரு ரோல் இருக்கும்ல, நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் போட்டு சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு. இப்போ வரைக்கும் எங்கள் டீமுக்கு கால் வந்துட்டே இருக்கு, எப்போ எங்கள் மஞ்சு மேம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இப்போ மஞ்சு மேம் உங்களை மட்டும் நாங்கள் வந்து விடுறோம். தேங்க்யூ, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். Welcome back to the show. இது துணிவு ஸ்பெஷல். ஸோ வினோத் சார், நம்ம உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும், அஜித் சார் உங்களோட படங்கள் இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒருத்தர் வந்து இங்கே சர்ப்ரைஸாக உங்களுக்கு என்ட்ரி கொடுக்க போகிறாங்க, அது யாருன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும் சார். ம், ஓகே, ஸோ லெட்ஸ் வெல்கம் தி சர்ப்ரைஸ் விசிட்டர் அகேன். இங்கே ப்ளீஸ். இந்த பாடி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? யார் சார்? பத்திரிகையாளர், இயக்குனர், நல்ல மனிதர், சரவணன். என்ன சார் இப்படி கஷ்டப்பட்டு உங்களை மாஸ்க் பண்ணி கூட்டி வந்தா இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சாரு? கிட்ட போனாதான் கண்டுபிடிப்பாரு, தூரமா கூட்டி வந்தேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இவ்வளவு ஒல்லி யாருமே இல்லை. அப்படியா சார்? 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், இவரை பற்றி அதிகமாக நீங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ ஒன்று ஒன்றா எங்களுக்கு நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், அதுக்காக வந்திருக்கோம். எனக்கு ஒரு கேள்வி, ஒரு ஷூட்டிங்ல இருந்தார், இவர் எப்படி தூக்கிட்டு வந்தீங்க? அதான் சசிகுமார் சார் வச்சு நந்தன் ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஷூட்டிங்லேருந்து கிளம்பி எனக்கு வினோத பற்றி நிறைய விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியாது. அது வினோத்னு பேர் வச்சு போயிலாம், வினோதம்னு பேர் வச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு புரிபடாத மனிதர் சார். உங்களுக்கு கஷ்டப்பட்டு கேமரால இன்சர்ட் வைக்கும் போதெல்லாம் நீங்க முகத்தை மறைச்சு வைக்கப்படுறீங்க. ஒரு மனிதர்கள்னா நம்ம வந்து சந்திக்கிறப்போ நேத்து ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜெயிக்கிறப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க, தோக்குறப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னால ஹெச் வினோத் எப்படி பார்த்தனோ அதுல துளி கூட மாறாம அஹ்
அதாவது இந்த சம்பவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் ராஜமுருகன் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். நான் ராஜமுருகன் எல்லாம் நல்ல நண்பர்கள். அப்போ வந்து ஒரு நாள் நான் நண்பனுக்கு ஞாபகம் இருக்காது நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்கு இருக்கா? அப்போ வந்து ராஜமுருகன் சந்திக்கிறப்போ சாப்பிட்டுட்ருக்கோம், தோசை அருமையாக போட்டு கொடுக்குறாரு, சாப்பிட்டுட்டுருக்கேன். இவர் நானும் ராஜமுருகன் சாப்பிட்டுட்ருக்கோம். இவர் வந்து தோசை கொண்டாந்து வைக்கிறது, ஆம்லேட் கொண்டாந்து வைக்கிறது அப்படின்னு வச்சுட்டுருக்காரு. எனக்கு நான் பார்க்குறேன், ரொம்ப ஹைட்டான ஒருத்தர் நமக்கு வந்து இப்படி பண்ணிட்டுருக்காருங்க. தம்பி நீங்கள் வேணாம், வேறு தம்பியை கொண்டு வர சொல்லுங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ண வேணாம், வேறு தம்பியை கொண்டு வர சொல்லுங்கள். சார் ஏன் சார் நான் பண்ணுறது பிடிக்கலையா? இல்லைங்க, இவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்கு பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு. அப்போ அவர் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் இந்த நட்பு இவ்வளோ அழுத்தமாக அன்பாக மாறும்னு நான் நினைக்கவே இல்லை, கற்பனை பண்ணவே இல்லை. சாரி, நேர்கொண்ட பார்வை ஷூட்டிங் போயிட்டுருக்கேன் காலகட்டம். அந்த சின்ன பிரேக்கில் ரெண்டு பேரும் மெரினா பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து ஒரு சின்ன நோக்கியா ஃபோன் வச்சுருப்பார், நான் ஐஃபோன் வச்சுருப்பேன். அந்த நோக்கியா ஃபோன் எடுத்து தூக்கி போட்டு விளையாண்டுட்டுருக்கேன். இப்படி மேலே தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி விளையாண்டுட்டே இருக்கேன். ஆனால் அவர் எதுவுமே சொல்ல, அவர் படம் உட்காந்துருக்கிறாரு, கடல் பார்த்து உட்காந்துருக்கிறாரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு காரில் வந்து ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் ஃபோன் கொடுங்க அப்படின்னாரு. ஐயோ, என் ஃபோன் தான் வச்சுருக்கேன், அந்த ஃபோனை போட்டு வந்துட்டேன். இங்கே அல்லறி அடித்து ஓடுறேன், கட கட கடனு ஓடி பீச்சில் ஓடுறேன். அவரும் பின்னால் வந்து தேடினா அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட இருக்காது, ஓடி போய் தேடினா அந்த இடத்துல காணும், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். காணும், சரி டக்குன்னு கால் பண்ணுறான், ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கொல்ல போகிறான் மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சத்தம் போட்டு சிரிக்கிறாரு. சிரிக்கிறாரா? சிரிக்கிறாரு. ஏன் என்னங்க, அவர் அஜித் சார் ஃபோன் பண்ணார், பூனிகை பிடி சார் ஃபோன் பண்ணார், நீங்கள் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை இல்லை, இருந்ததுலேயே மிக வந்து சின்ன ஒரு ஃபோன் அந்த ஃபோனு. அந்த ஃபோன் எடுத்து ஒருத்தன் ஆஃப் பண்ணியிருக்கான்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்ப்பா அப்படின்ட்டு. இல்லை வினோத், எனக்காக நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தமே அப்படின்னு. இல்லை விடுங்க, அதில் மொத்தம் ஒரு 15 நம்பர் இருக்கும், இல்லாட்டி 20 நம்பர் இருக்கும், அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. உங்கள் ஃபோனில் அந்த 15 காண்டாக்ட் தான் வெறும் 15 காண்டாக்டா? ஆனால் இன்னொன்று அவருக்கு தெரியாது, நான் வந்து V1 V2 V3 இப்போ V23 வந்திருக்கு. அவர் நம்பர் மாற்றிட்டே இருப்பார், நான் மாத்திர நம்பர்லாம் அவர்கிட்ட இருக்கல, என்கிட்ட இருக்கும். ஏன் ஏன் மாத்துறாரு அவ்வளோ நம்பர் மாற்றிட்டே இருப்பார்? இல்லை இல்லை, இப்போ ஒரு படம் முடிஞ்ச உடனே அது நிறைய பேர்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகிடும் இல்லையா, அவங்க ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம ரிப்ளை பண்ணலன்னா அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிற பழக்கம் இருக்குது. காலையில் அந்த குட் மார்னிங் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கே நமக்கு டெய்லி 2 hours வேணும். ஸோ அதனால் அது பெட்டர், அந்த டைமை சேவ் பண்ணலாம்ல. ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகும் ஒரு நம்பர். அண்ட் எதனால சார் 1100? அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தேவைப்படல, அதனால் சின்ன ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சு, இப்போது ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு நாள் அவரை பார்த்தேன், இந்த இங்கே போட வேண்டிய பட்டனை இங்கே போட்டிருக்கிறாரு, இது ஏற்ற இறக்கமாக இருக்குது, இதை கூட கவனிக்காமல் ஒரு மனுஷன் இருப்பான். ஒரு கண்ணாடி முன்னால் என்ன தெரியும், சின்ன சின்ன வயசுல அது மாதிரி ஏற்ற இறக்கம் தெரியும் போடுவோம். ரொம்ப நீங்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட, ஏன்னா நீங்கள் அவரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க இல்லையா. தீரன் ரிலீஸ் அன்னைக்கு மதியம் போல் வீட்டுக்கு வந்தார், ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு ஒரு இதுக்கு போனோம், மெரினா நினைக்கிறேன், மெரினா மெரினா போனோம். அன்னைக்கு முழுக்க அவர் கூட தான் இருக்கேன். எனக்கே குறைஞ்சது வந்து ஒரு 150 ஃபோன் வந்துகிட்ருக்கும், தீரன் நல்லாயிருக்கு, பயங்கரமாக இருக்குது, பெரிய ஹிட்டு, அப்படி இப்படி அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தீரன் படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலை. அன்றைக்கி தான் அந்த படம் ரிலீஸு, அந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை நல்லபடி கெட்டபடி நான் சொல்கிறேன், படம் பயங்கரமாக அது இருக்கட்டும் அப்புறம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணி போவார். எனக்கு இது பயங்கரமாக இருந்துச்சு, இந்த வெற்றிக்காக தான் நம்ம போராடுறோம், இந்த மாதிரி ஒரு பேருக்காக தான் அலையிடும், அத்தனை பேரும் யார் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசையாக இருக்கும், இந்த யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க அவ்வளோ எதையுமே இது பண்ணலை. 4 மணி நேரம் பேசியிருந்தப்போ முழுக்க விவசாயம், பொது மண் சார்ந்த விஷயங்கள், ஜாலியான விஷயங்கள், நைஜீரியாவில் ஒரு சமையல் தெரியுமா அப்படினார், எனக்கு அப்படியே மண்டைக்கு ஏறிச்சு, நைஜீரியாக்காரன் என்ன சாப்பிட்டா நமக்கு என்ன. ஒரு மனிதர் வந்து ஒரு டைரக்டர் வந்து கஷ்டப்படுறதே வந்து அந்த வெற்றிக்காகவும், அவங்க என்ன பேசுவாங்க, நம்ம படத்தை பார்த்து என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போம் இல்லையா. ஒரு விஷயம் பண்ணமா அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதை வந்து கொண்டாடணும், அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து சக்ஸஸை வந்து கொண்டாடணுன்றது கூட உங்கள் மைண்டில் மைண்ட் ஓடிக்கிட்டே தான். சரி, நான் வந்து ஏலியன் கிடையாது, எல்லாம் சந்தோஷம் சோகம் எல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப பிளாஸ்ட்டாக நான் பண்ணுறது இல்லை, அவ்வளோதான். ஸோ நமக்கு விமர்சனம் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வரும், நமக்கு அழுக வரும், எல்லாமே காமன் பீப்புளுக்கு என்ன வருமோ எல்லாமே தான். நான் சொல்கிறது அது ரொம்ப ஓப்பனாக இல்லாமல் பிளாஸ்ட்டாக இல்லாமல் செட்டிலாக இருக்குது எனக்கு. ஸோ மேபி அதனால் அப்படி தெரியலாம்.
வலிமை ரிலீஸ் ஆன நேரம் அவர் கூடவே தான் இருக்கேன், வீட்டில் இருக்கோம் ரெண்டு பேரும். வலிமைக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கலவையான விமர்சனங்கள், அதாவது நான் வந்து என்ன எதுங்கிற என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற, நான் ஒரு தேடுதல் அவர் எதையுமே செட்டப் பண்ணிக்கல, நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு கல்லை உரிச்சு தின்னுக்கிட்டு ரெண்டு பேரும் ரெண்டுமே மிக்ஸ்டாக வருது, அதை விடுங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வேற டாபிக் போயிட்டுருக்காரு. நைட்டு முழுக்க அன்னைக்கு நைட்டு முழுக்க வினோத் கூட தான் இருந்தேன், ஒரு வார்த்தை கூட இந்த வலிமையை பற்றி என்ன சொல்கிறாங்க, வலிமையை பற்றி என்ன டாக் இருக்குது அவர் எதையுமே கேட்கல. அப்போ தான் நினச்சேன் இந்த மனுஷனை, இந்த மனுஷனை எந்த வெற்றியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த தோல்வியாலையும் இவர் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் சார், வெல் சார், கரெக்டாக சொன்னீங்க. அதாவது எந்த வெற்றினாலும் எந்த தோல்வினாலும் நான் எய்தர் மெரினா பீச்சில் இருப்பேன் இல்லைன்னா கடலை சாப்பிட்டுருப்பேன், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சார் இப்போ நான் கேட்குறேன், துணிவு ரிலீஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு பிளான்? அடுத்த படத்தை பற்றி எழுத போகிறேன், அதையும் சொல்லிடுறேன். துணிவு ரிலீஸ் அப்போ நாங்கள் சபரிமலையில் இருப்போம்னு நினைக்கிறேன், அதுக்கும் திட்டமிட்டு வச்சிட்டோம். ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருந்தோம், அப்போ சொன்னார் ஒரு மரம் மாதிரி ஆகிடணும்ண்ணா, ஒரு மரத்தை வந்து நீங்கள் வெட்டுங்க கொத்துங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அது எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே இருக்குது, நம்மளை விட பெரிய மரம் அது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, என்னால் முடிஞ்சால் மறுபடியும் துளுக்குறேன் இல்லாட்டி பட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மயான அமைதியோடு நிற்குது இல்லை. ஆனால் நம்ம சின்ன விமர்சனத்துக்கு காயமாகிறோம், இவர் காயமாக என்ன பார்த்ததில்லை, விமர்சனத்தை கேட்டே பார்த்ததில்லை. சார் இப்போ தெரியுது சார், வந்ததுலேருந்து நாங்களும் அவருக்கு க்ளோஸ் அப்லாம் வச்சு பார்த்தோம், அந்த ஒரு பயணத்தில் தான் இருக்கார் போகிறோம், ஒரு மரம் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு ரியாக்ஷனும் இல்லை சார் அந்த முகத்தில், அவர் என்ன நினைக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு எதுவுமே தெரிய மாட்டேது. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஏதோ பேசும்போது மட்டும் லைட்டாக கண் கலங்குச்சு போல், மற்றபடி எதுவுமே இல்லை. அது எதனால் அந்த கண் கலங்குச்சுன்னு மட்டும் சொல்ல முடியுமா சார்? இல்லை இல்லை, கண்ணெலாம் கலங்கலை, டஸ்ட்டே தான் போட்டிருக்கோம். ஒத்துக்க மாட்டிங்களே. அவரை வெறுப்பேத்தனா ஒன்றே ஒன்று பண்ண போதும், நான் கிராமத்தில் போய் இருந்துக்கிட்டு அந்த வயக்காட்டில் பாய விரித்து படுத்து படுத்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சு வச்சுங்களேன், மனுஷன் செத்துருவாங்க, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அன்னைக்கு. அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா சார், அந்த லைஃப் தான் உங்களுக்கு? இல்லை இல்லை, நேச்சரோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போதும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும்ல. எனக்கு இந்த வேலீஸ் க்ரீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் அடிக்கடி அவர் ஊரில் போயிட்டு அதை பண்ணிவிட்டு நமக்கு ஃபோட்டோ அனுப்பி, அதுவும் நம்ம பீக் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நடக்கும் இதெல்லாம். இல்லை நான் சொல்லுவேன், அஜித் சார் பக்கத்தில் நிற்கிறது பெருமையா, இங்கே பாய விரிச்சு போட்டு படுத்து கிடக்கிறது பெருமையா, நான் அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் பாய விரிச்சு கொடுத்து வீங்கிட்டு இருக்கேன், என்னை உங்களை பார்த்து நான் புறாமல் பண்ணலாம், என்னை பார்த்து நீங்கள் புறாமல் பண்ணிட்டு தான் என்னது. வேறு ஏதாவது ஸ்பெஷலான இன்சிடென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தெரியும்? போதும் போதும். இப்போ கூட நான் போன வாரம் ஆஃபீஸ் சந்திக்க போனப்போ எனக்கு துணியை பற்றி கேட்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, ஏதாச்சும் இந்த மனுஷன் சொல்லுவானா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஊருக்கு போன என்னாச்சு என்னை பத்தி விசாரிச்சுட்டு இன்னைக்கு எங்க மீன் பிடிச்சிங்க, இவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி அப்டேட் கேட்க நான் உட்கார்ந்துருக்கேன். இல்ல அது எனக்கு தெரியும் சார், கன்ஃபார்மா நான் இவ்வளவு நேரம் பேசினது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு விஷயம் வாங்க முடியாது, ட்ரெய்லர் பார்த்து கதை கேட்டதுக்கே இப்ப பாருங்க பார்த்து வேணா கண்டுபிடிங்க அப்படின்ட்டாரு. இது இது கேட்டேன், என்ன படம் திருப்தியா வந்திருக்கா, இதுதான் நான் அதிகபட்சமா அவர்கிட்ட கேட்டது வரிசை நான் சொல்றேன், இந்த சதுரங்க வேட்டிலேருந்தே கேட்டுட்டு இருப்பேன், என்ன படம் திருப்தியா வந்திருக்கேன், இல்ல பாக்கலாம் இல்ல இவ்வளவுதான் சொல்லுவாரு. ஆனா துணிவு கேட்டேன், நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. இதுவே ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான் எங்களுக்கு. கண்டினியூஸா அஜித் சார் கூட படம் பண்ணதுல ரொம்ப பிடிச்சி போச்சா சாருக்கு உங்களை? இல்லை என்னை பிடிக்க வாய்ப்பே இல்லை அவருக்கு, அவருக்கு எனக்கு நேரெதிராக இருப்போம் அப்படிப்புறம், அதாவது அவர் வந்து அவருடைய குணாதிசயங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் சிவா சார் ரெண்டு பேரும் மனமுத்த ஆட்கள், அவங்க சிங்க் ஆயிருக்காங்கிறது ஆச்சரியம் இல்லை, ஏன் கூட சார் எப்படி டிராவல் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னாப்புல. அப்போ இந்த பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா சார், எப்படி இது இவ்வளோ இவ்வளோ நாள் அஜித் சார் உங்கள் கூட டிராவல் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒரு நாள் அஜித் சார் பேட்டி கொடுத்தாருன்னு கேட்டுருங்க. சார் இவ்வளோ நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நம்ம பேசணும் சார், நிறைய உங்களை பற்றி சொன்னார், தேங்க்யூ ஸோ வெரி மச் சார், ரொம்ப நன்றி சார், நன்றி. துணிவு படம் தூள் கலப்பட்டம் கண்டிப்பாக, நன்றி. உண்மையிலே சொல்கிறேன், படத்தோட ரசிகனா அஜித் சாரோட ரசிகனா உங்களுடைய ரசிகனா அந்த படத்தை பார்க்க அவ்வளோ ஆர்வலாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடையட்டு படம், அதுக்கான எல்லா முகாந்திரங்களும் இப்போவே தெரியுது, நன்றி. கண்டிப்பாக கலைஞர் துறை கிடச்சிக்கு, நன்றி, நன்றி சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ஷோ வந்து படத்தில் வர ஒரு டைலாகோட எண்ட் பண்ணிக்கலாமா? செய்கிறோம். Thank you. Okay. Thank you so much.